ஆரோக்கியத்தோடு வாழும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உலக குழந்தை எலும்பு மற்றும் மூட்டு தினம் நினைவு கூறப்படுகிறது. அமெரிக்க எலும்பியல் அறுவை சிகிச்சை அகாடமியின் கூற்றுப்படி 126 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் தசைக்கூட்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அது குழந்தை பருவத்தில் வளர்ந்த உடல் பருமன் ஏற்படுவதால்தான் என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த உலக குழந்தை எலும்பு மற்றும் மூட்டினால் உடல் பருமனையும் அதனால் வரும் விளைவுகளையும் தடுக்க ஒரு விழிப்புணர்வு நாளாக அமைகிறது என்கின்றனர். பொதுவாக உடல் பருமன் என்பது தேவைக்கு அதிகமாக உள்ள உடல் எடைதான் என்றும், நாம் உண்ணும் உணவில் உள்ள கலோரிகள் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அப்படியே உடலில் தங்கிவிடுவதால் உடல் எடை அதிகரிக்கிறது என்றும், இந்த உடல் எடைதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது எனவும் கூறப்படுகிறது. எனவேதான் உடல் பருமன் என்பதும் ஒரு நோயாக கருதப்பட்டு வருகிறது. இரத்த அழுத்தம், இதய படபடப்பு, கல்லீரல் பாதிப்பு, பித்த குறைபாடு, நீரிழிவு, மூட்டுவலி, மனச்சிதைவு, சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவை உடல் பருமனால் ஏற்படும் விளைவுகள். இதுவே பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை, மார்பக புற்றுநோய், இடுப்பு, கை, கால், மூட்டுவலி போன்றவற்றை ஏற்படுத்துகின்றது என மருத்துவ அகாடமி தெரிவிக்கின்றன. இதனை தடுக்க எண்ணெயில் பொரித்த உணவுகள், நொறுக்கு தீனிகள், இனிப்பு வகைகளை தவிர்ப்பதும், மாவு சத்து அதிகம் உள்ள பொருட்களை உண்டு மதுபானங்களை தவிர்ப்பதும் முக்கியமானதாகும். இதனையும் தாண்டி உடல் பருமன் ஏற்பட்டால் அதனை மருந்துகளால் மட்டுமே குறைக்க முடியும். அது மட்டுமில்லாமல் உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் மிக மிக அவசியமாகும் எனப்படுகிறது. உடல் பருமனுடன் இருப்பவர்கள் சில சமயங்களில் தங்களை தாங்களே வெறுப்பதையும், இதிலும் பிறர் அவர்களை ஒரு அந்நியராக பார்க்கும்போதும் அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை வருவதை நாம் பார்க்கிறோம். இதை இவர்கள் உள்வாங்கும் போது உடல்நல குறைபாடுகள் மட்டுமல்லாது மனதளவிலும் வலுவை இழக்கிறார்கள். எனவே உடல் பருமனோடு இருக்கும் குழந்தைகள் பிற்காலத்தில் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளை தடுக்க பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவை கொடுத்து வலுவானவர்களாக வளர்ப்போம். மேலும் அவர்களை கிண்டல் செய்யாது அவர்களுக்கு உடல் எடையை குறைக்க உதவுவோம். குறிப்பாக இது போன்ற பிரச்சனைகளில் இருக்கும் இளையவர்களையும் முதியோர்களையும் கவனமுடன் நடத்தி வழிகாட்டுவோம் என்ற விழிப்புணர்வு சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாக அமைப்போம். நன்றி, வணக்கம்.